எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே அமுக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் கேப்சிகம் கறி கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம், ரெண்டு காஞ்ச ஏலக்காய் அதாவது க்ரீனும் ப்ரௌனும், ஒரு கிராம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, இது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பட்டை, பிரிஞ்சி இலை போட்டு நல்லா ஏலக்காய் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம இது பண்ணி வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க விழுதில் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயம், தக்காளி, பச்சை வாசனை போன உடனே அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, ஒரு டீஸ்பூனுக்கு மல்லி, ஜீரகம், மிளகுத்தூள் எல்லாம் வந்து பவுடர் போட்டு நம்ம கரம் மசாலா தூள், அதாவது ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் ஜீரா, ஒரு அரை டீஸ்பூனுக்கு பெப்பர், அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூனுக்கு சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, உப்பு, தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம பன்னீர் சேர்க்கணும். இப்போ கேப்சிகமும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசால் வாட போனோடனே பன்னீர் வந்து உங்களோட விஷயம் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். நாம் பன்னீர் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். லாஸ்ட்டு வந்து கஸ்தூரி மேத்து வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை போட்டு இறக்கணும்னா நம்ம கிரேவி ரெடி. இது சப்பாத்தி பூரி இல்லை சாத்து கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கேன், இனி வீடியோ போட போகிறேன் கண்டினியூவாக. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.